உசிலம்பட்டியில் குரோனா முழு ஊரடங்கில் பூ சந்தையில் மக்கள் கூட்டமாக குவிந்ததால் கொரோனா பரவும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் என்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மருந்து கடைகள், பால், காய்கறி மற்றும் அத்தியாவசிய கடைகள் மதியம் 12 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தமிழக அரசு விதிமுறைகள்படி காலை முதல் காய்கறி கடைகள், மருந்து கடைகள், மளிகை கடைகள், பால் கடைகள் உள்ளிட்டவைகள் வழக்கம் போல செயல்பட்டு வருகிறது. மேலும் உசிலம்பட்டி பேருந்து நிலையத்தில் உள்ள அம்மா உணவகம் வழக்கம் போல செயல்பட்டு வருகிறது. மேலும் ஜவுளி கடைகள், நகை கடைகள், சூப்பர் மார்க்கெட் உள்ளிட்ட கடைகள் மூடப்பட்டுள்ளன. ஆனால் அத்தியாவசிய கடைகளில் ஒன்றான பூ சந்தை வழக்கம் போல செயல்பட்டாலும் உசிலம்பட்டி பகுதியில் உள்ள விவசாயிகள் பறித்த பூக்களை விற்பனைக்காக உசிலம்பட்டி பூ சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்தனர். இங்கு கொரோனா அச்சமின்றி கூட்டமாக மக்கள் குவிந்ததால் கொரோனா பரவும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் உசிலம்பட்டி பேருந்து நிலையம் பேருந்து இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு கொரோனா விதிமுறைகளை மீறி இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் வருபவர்களை போலீசார் என்ன காரணத்திற்காக செல்கிறார்கள் என கேட்டறிந்தும் தேவையில்லாமல் ஊர் சுற்றுபவர்களை எச்சரித்தும் அனுப்பி வருகின்றனர். Thank you.